ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ நம்ம திருச்சின்னமலை என்ன கிரந்தத்தில் ரெண்டு பாசுரங்கள் சகிச்சிருக்கோம் சுவாமி வாக்கா. அடுத்தது மூணாவது பாசுரத்தில் பிரவேசம் பண்ணணும். இப்போது இந்த மூணாவது பாசுரத்தில் சுவாமி வந்து இந்த நான்காம் வேற்றுமை உருபுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் உக்கார சப்தத்துக்கும் மகார சப்தத்துக்கும் இங்கே சுவாமி வந்து அர்த்தம் சாய்க்கிறார் இந்த பாசுரத்தில். அது என்ன நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாசுரத்தை ஒரு தடவை விண்ணப்பம் பண்ணுறாடியேன். அனைத்துலகங்காக்கும் அருளாளர் வந்தார், அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார். தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், தேசொத்தார் மிக்காருமில்லார் வந்தார். நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தாறு வந்தார், நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார். எனக்கு வரு நான் இவர்க்கென்ன இனியாறு வந்தார், எழுத்தொன்றில் திகழ நின்றாறு வந்தாறு தாமே. பாசுரம் வந்து இந்த லோகத்தை பெருமாள் ரட்சிக்கிறான், அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார், அருள் அளிக்கக்கூடியவன் வந்தான்னு சுவாமி சாய்க்கிறார். எதற்கு அருள்னா காக்கிறதுக்கு அருள். எதை காப்பதுன்னா இந்த லோக சமஸ்தலோகத்தையும் காக்கிறதுக்கு அருள் புரியவர் வந்தார்னு சாய்க்கிறார். அனைத்து உலகம் அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட லோகம் இருக்கே, ஈரேழு பதினாலு லோகங்கள்னு சொல்கிறா இல்லையா, இந்த லோகத்தை பெருமாள் பிரளயத்துக்கு அப்புறம் சிருஷ்டிச்சா மட்டும் போராது, அதை வந்து காக்கணும், காத்து ரட்சிக்கணும். என்னென்னாருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு பெருமாள் ஒரு பெரிய ஹைரார்க்கு ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக இந்த லோகத்தை பெருமாள் காத்து ரட்சிக்கிறான். அதாவது சகல லோகத்தையும் காத்து ரட்சிப்பது பெருமாளுடைய தர்மம். அந்த தர்மத்தை பெருமாள் அழகாக கடைபிடிக்கிறான். அதான் சுவாமி இங்கே சாய்க்கிறார், அனைத்து உலகம் காக்கும் அருளாளர் அப்படின்னர். நம்ம தான் இவன் சிருஷ்டிச்சிட்டமே அது மாட்டை கடந்துட்டு போட்டோன்னு பெருமாள் விடலை. எந்தெந்த ஜீவர்கள்லாம் இருக்குது, சேத்தனாச்சேத்தனங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெருமாளுக்கு இருக்குது. அதுதான் அவனுக்கு ஒரு தர்மம், அதுவே அவனுக்கு ஒரு லீலா ரசம். எல்லாரையும் ஆட்டி படைக்கணும், அவனு முகோல்லாசம் அது, அவனுக்கு ஒரு திருவுள்ளத்துக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்படுறது. அதனாலே இவா கர்மா பிரகாரம் நடந்து ஆகணும். அப்படி நடக்கும்போது தான் பெருமாள் நினைக்கிறான், பெருமாள் நினைக்காம போகிறான். இதனுடைய உழன்று உழைந்த ஜீவன் வந்துட்டுருக்கு, கடைசியில் பெருமாளை வந்து சேரணும். அதுக்கு பெருமாள் ஒரு விசேஷ அனுகிரகம் பண்ணாதான் நடக்கும். அதனாலே சுவாமி அந்த திருவுள்ள பற்றி இங்கே அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார் அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்த வரியில் அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார் அப்படின்னர். அனைத்துக்கும் அதிபதி அப்படின்னு ஒரு பதத்தை போட்டார். இந்த லோகத்தை சிருஷ்டிச்சாச்சு, காத்து ரட்சிக்கிறார் பெருமாள். ஆனால் இதுக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் பெருமாள் தான் சாய்க்கிறார். ஏன்னா இந்த லோகத்துக்கு அதிபதியானவன் அவன் ஒருவனே. அயறுவர் அமரர்கள் அதிபதியவனவன் அப்படின்னு சுவாமி நம்ம ஆழ்வார் திருவாயமலை எடுத்த உடனே சாதிக்கிறார். அயர்வரும் அமரர்கள் அதிபதின்னு போட்ட அங்க இருந்தாலும் அமரர்களுக்கு மட்டும் அதிபதி இல்லை, தேவர்களுக்கு மட்டும் அதிபதி இல்லை, தேவதைகளுக்கு மட்டும் அதிபதி இல்லை, இந்த ஈரேழு பதினாலு லோகத்தியம் உள்ள சேத்தனாச்சேத்தனங்கள் மற்றும் எல்லாம் நித்தியசூரி கோட்டி எல்லாருக்கும் முக்தபத்தால் சேத்தனால் எல்லாருக்கும் சேர்ந்து அவன் ஒருவனே அதிபதி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறாங்க. பெரியவா லோகம் அனைத்துக்கும் சேத்தனாச்சேத்தனங்கள் அனைத்துக்கும் இந்த அதிபதியானவன் யாரா, இந்த தேவ பெருமாள் அப்படின்னு இந்த பிரபந்தத்தில் சாய்கிறார். அதுதான் இங்கே சுவாமி திருவுள்ளப்பத்தின் விஷயமானது, அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார். பிரளயம் வந்தது, பெருமாள் வயிற்று லோகத்தை வச்சு திருப்பி கொடுத்தான், திருப்பி சிருஷ்டி பண்ணான், பிரம்மாகம்மா எல்லாரையும் பெருமாள் படைத்தான். படைத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு கேர்டேக்கர் யார், இதுக்கு ஓனர் யார் அப்படின்னாக்கா இந்த பெருமாள். அதான் அதிபதி சப்தத்தாலே இங்கே பெருமாளை ஸ்மரிக்கிற சுவாமி தேசிகன். அடுத்தது பார்க்க,
தினத்தனையும் திருமகளை விடாதாறு வந்தார் அப்படின்னர். ஒரு க்ஷண நாழி கூட பெரிய பிராட்டியாரை பிரியாதவன், பெரிய பிராட்டியாரை ஒரு க்ஷண நாழி கூட பிரியாதவன், அவளும் இவனை பிரிய மாட்டான். நீ போறையா அப்படின்னு கேட்டார். கலியுகத்தில் இந்த ஆண்டாள்னு ஒத்தி ஒரு ஆழ்வார் அவதாரம் பண்ணணுமே, நீங்கள் யார் போகிறீங்கன்னா, போரும் போரும், ராம அவதாரத்தில் பிரிஞ்சிட்டேன் உண்மை, 10 மாதம் அரக்கனுடைய அசோகவனத்தை உட்காந்து எனக்கு நான் போல சுவாமின்னு சொல்லிட்டான். பார்த்தா பூமி பிராட்டியார் வந்து அடியேன் போகிறேன், இந்த லோகத்துக்கு நீர்தான் தலைவர், உந்தன்னோர் உற்றோர் இரவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்ற பெரிய தாத்பரியத்தை அடியோன் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தா பூலோகத்துக்கு திருப்பாவை நாச்சியா திருமொழி என்ற அற்புதமான கிரந்தத்தை நமக்கு அழிச்சிட்டு போனா ஆண்டாள் பிராட்டி. அப்போ இதெல்லாமே ஒரு பாவம்தான் நமக்கு இங்கே. அதான் சுவாமி திருவள்ளபத்திரர் இங்க திணைத்தனையும் திருமகளை விடாதார். எந்த ஸ்திதி, எந்த பிரளயம், எந்த அவதாரம், இதுலேயும் பெருமாள் பிராட்டியை பிரிஞ்சு போகிறதே இல்லை. ஏன்னா பெருமாளுடைய வக்ஷஸ்தலம் வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு பெரியாழ்வார் மங்களாசாசம். பெருமாளுடைய வலப்புறத்திலே அந்த பிராட்டி வந்து எப்பயுமே வாசம் கொண்டு, அவளுடைய பெட்ரூம் அது, அங்கே தான் அவள் வாசம், யாருக்கும் விட்டு தரமாட்டாவோ. அதனால் இது இப்படி ஒருத்தர் அதே இடத்துல வாசம் பண்ணுறான்னா எப்படி பிரிவா, எந்த அவதாரத்தில் பிரியம், அது அவசியமானு அவளுக்கு. அவள் ஆகாரங்கள் வேறாக இருந்தாலும் தத்துவம் ஒன்றே அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதான் திணைத்தனையும் தவறுன்னு கூட பெருமாளை ஒரு க்ஷண நாழி கூட பிரியாமல் இருக்கக்கூடியவள். ஏன்னா வரந்தரும் மாமணி வண்ணன் அப்படின்னு உதாகரன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாம் ஏன் ஏற்படுதுன்னா, இந்த உகார சப்தமானது பிராட்டியை குறிக்கிறது. இந்த உகார சப்தம் பிராட்டியை சொல்கிறதாலே இவன் வந்து உதாகரனாக இருக்கான், பரம கிருபையாக இருக்கான், தயாமூர்த்தியாக இருக்கான்னா இந்த பிராட்டியோட சம்சர்க்கத்தாலே தான் அவனுக்கு தயாகுணம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறா பெரியவா. இது ஸ்ரீமிஷ்டம் ஆண்டவன் சாதித்த விஷயம். இது உதாகரன் ஒரு திருநாமம் உண்டுப்பா, இந்த ஊ சப்தம் அங்கே இருக்கிறதுனால தான் இவனுக்கு வந்து இந்த தயால குணம் வருது. ஏன்னா பிராட்டி அவன் கூட அங்கே இருக்கிறதுனாலே அவருடைய நிழலினாலே இவனுக்கு நல்லா குடைவள்ளலாக இருக்கான். அதான் திருவாய்மொழி தொடக்கமே உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன். அதான் நம்மாவை எடுத்த உடனே துவயமந்திரத்தில் ஆரம்பித்தார். உகார சப்தத்தில் பிராட்டியை சொல்கிறது, ஏன்னா அவள் மூலமாக தான் பகவானை நாம் அடைய முடியும்னு காட்டுறது தான். அததான் இன்னமுத திருமகள் என் இவரம் முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் நமக்கு காட்டி கொடுத்த வழி எல்லாமே. அப்படி இருக்கும்போது இவள் சம்பந்தம் இருந்தால் தானே பெருமாளை நெருங்க முடியும். இவள் இந்த பெரிய பிராட்டியாக பெருமாளை விட்டு தள்ளி போனால் நம்ம எப்படி பெருமாள்கிட்ட போக முடியும்? அதனாலே அங்கே பார்க்க காகாசுரன் அவனுக்கு வந்து ஒரு அவயம் அளிக்கும் போது கூட பிராட்டியோட புருஷகாரத்தால் தான் பெருமாள் அவனை ஒரு கண்ணடுவை செய்த காகுத்தன் திருநாம் வந்தது அவனுக்கு. அதனாலே ஒரு க்ஷண ஆழி கூட இந்த பெரிய பிராட்டியா பெருமாளை பிரியாதவர். அதுதான் சுவாமி இங்க சாதிக்கிறார், தினத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார். நம்மாழ்வார் மேலும் சாதிச்சர், அகலகில்லேன் என்று இறையும் மலருமேல் வங்கை உரமாறுவா அப்படின்னர். திருவங்கமணியான விஷயமாக திருவாய்மொழியை நம்மாழ்வார் சாதிக்கிறார். இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம் இந்த விஷயத்துக்கு. ஏற்கனவே நாம் நிறைய நான் புஸ்தாபிச்சிட்டோம் சபையில், ஆனால் மேற்கொண்டு பாசுரத்தை அடியன் சேவிச்சுட்டு போகிறேன். அடியன் அடுத்த வரியானது, தேசோத்தார் மிக்காரமில்லார் வந்தார். தேசு அப்படின்னா பிரகாசம், தேஜஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம். இவனை ஒத்த தேஜஸ் இந்த 7-14 லோகங்களையும் எங்கேயுமே கிடையாது. இவன் அதி தேஜஸ்வியானவன் அப்படின்னு நம்ம பெரியவா திருவள்ளும். ஏன்னா ஒத்தாரும் மிக்கார்களும் தந்தன கண்டி நின்றான் அப்படின்னர். இவனை ஒத்தவரும் கிடையாது, இவனுக்கு மிக்கவரும் கிடையாது. இவன் ஒருவனே அதி தேஜஸ்வியானவன். இவனைப் போல தேஜஸ் உடையவா இந்த லோகத்திலே கிடையாது. இவனுக்கு மேற்பட்ட தேஜஸ் உடையவா இந்த லோகத்திலே இல்லை அப்படின்னு. இவனுக்கு சதுர்சமானவர்கள் இல்லை,
சமமானவர்கள் இல்லை. இவனை விட பெரியவர்கள் யாரும் இல்லை. இவனை ஒத்த தேஜஸ் உடையவர்கள் இல்லை. இவன் தேஜஸ்வியுடைய இன்னும் பெரிய தேஜஸ் உடையவர்கள் யாரும் இங்கு இல்லை. அப்படி அதான் மேவு சோதின்னு சொன்னார். திருவேந்திபுரம் பாதகத்தில் திருமங்கமன் எடுக்கும்போது மேவு சோதி அப்படின்னார். தேகத்தாரில்லை என்னும் தெய்வநாயகா அப்படின்னு ஆவணி மாலில் சுவாமி தேசிகன் எடுத்து இந்த பதத்தை கையாள்றாங்க. அந்த மாதிரி இவன் ஒருவனே அதி பிரகாசமானவன். பரஞ்சோதி நீ பரமா நின்னிகழ்ந்துவின். அடுத்த வரியில் ரொம்ப அற்புதம். மற்றோரு பரஞ்சோதியின்மையின் படியோவி நிகழ்கின்ற. மற்றோர் பரஞ்சோதி என்பது இந்த லோகத்திலே இல்லை. நீ ஒருவனே பரஞ்சோதிசு அப்படின்ற. இவன் ஒருவன்தான் பரஞ்சோதி. பரஞ்சோதி நீ பரமாய். இந்த பரஞ்சோதி தான் பரம் அப்படின்னர். ஆனால் இந்த பரத்துக்கு அகென்ஸ்டா மற்றொரு பரஞ்சோதியின்மையின். வேறு ஒரு பரஞ்சோதி இல்லை. நீ ஒருவனே பரஞ்சோதி. நீனே பரம் அப்படின்னு ஆழ்வாருங்க நம்ம ஆழ்வார் திருவாய்மொழி மூணாம் பத்தில் சாய்க்கிறார். அதை இன்னும் மேற்கொண்டு வேத வாக்கியத்தை எடுத்து நம்ம கையாண்டாக்கா நாராயண பரஞ்சோதிஹி நாராயண பரஜோதிஹி தந்தேவ ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு சொல்லுது. அவனே ஜோதி. எல்லா ஒளிகளுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் ஒளி கொடுப்பவன் இவனே. நாராயண பரோஜோதிஹி தம் தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு வாக்கியம் நிற்கின்றதுல. இப்படி இந்த நாராயணன் என்பவன் ஒருவனே பரஞ்சோதி. அதுதான் சுவாமி இங்க அவனை ஒத்த தேசு ஒத்தார் மிக்கார். அவனுக்கு சமமான ஒரு ஜோதிஷ உடையவர். அவனை விட மிக்கார். அவனை விட பெரிய ஜோதிஷ உடையவர் யாரும் இங்கு இலார் அப்படின்னு சாய்கிறார். அதாவது அவனே ஜோதி. எல்லா ஒளிகளுக்கும் எல்லா ஜோதிகளுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் ஒளி கொடுப்பவன் இந்த பரஞ்சோதி அப்படின்னர். தஸ்ய மத்தியே மகானக்னிர் விஸ்வார்ச்சர் விஸ்வதோ முகா அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதாவது இந்த பெருமாள் இந்த பரஞ்சோதி இருக்கானே இவனுக்குள் இருக்கும் அக்னிதான் இந்த சகல பிரம்மாண்டங்களுக்கும் தொடர்ச்சியாக ஒளி கொடுக்கறது அப்படின்னு இந்த இடத்துல சாதிக்கிறா பெரியவா நமக்கு. அதாவது இந்த நாராயண பரஞ்சோதிகி இருக்கிற இந்த ஒளியானது அண்ட பிரம்மாண்டங்களுக்கு தொடர்ச்சியாக ஒளி. சூரியன் சந்திரன் எல்லாத்துக்கும் ஒளி கொடுப்பவன் இவனே அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே தேசு ஒத்தார். இந்த ஜோதி அதான் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோது நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு சுவாமி மூணாம்பத்தை எடுத்த உடனே பெருமாள் திவ்யமங்கள விக்கிரகத்தையும் அவனது தேஜஸ்யம் சொன்னார். உபாய உபயத்தை சொன்னார். அடுத்தது திருவாய்மட மூணாம்பத்தில் திவ்யமங்கள விக்கிரக சேவை முக்கியம் அப்படின்னு காட்டுறார். அது எப்படின்னா ஜோதிர்மயமாக இருக்குது. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோது நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு ரொம்ப அழகாக சாய்கிற சுவாமி. இந்த டைம் மாறுறதுனாலே அடுத்த பதிலே அடியன் இந்த மேலும் தொடர்ற அடியன் தாசன் அடியன் அடுத்த வரை அடியேன். இந்த அஞ்சாவது வரி ரொம்ப அற்புதமான வரி. நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தாறு வந்தார் அப்படின்னர். அதாவது நாம் ஒருத்தரை நினைக்கணும் அப்படின்னா அவன் நம்மளை நினைக்கணும். நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார். நாம் நினைக்கக்கூடிய ஞானத்தை அவன் கொடுக்கணும். அவன் கொடுத்தாதான் நான் அவனை கூட நினைக்க முடியும். யார் நினைக்க முடியும்? நம்ம பையனை நினச்சிக்கணுமா? நம்ம புத்திரியை நினச்சிக்கணுமா? நம்ம அகமுடியால் நினச்சிக்கணுமா? தாய் தந்தை நினச்சிக்கணுமான்னா கூட அவன்தான் நீ நினை என்ற ஞானத்தை கொடுக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் நல்லதை நினைக்கிறதுக்கும் அவன்தான் ஞானம் கொடுக்கிறான். கெட்டதை நினைக்கிறதுக்கும் அவனே ஞானம் கொடுக்கிறான். நினைக்க நமக்கு இன்னறிவு. அவனை நினைக்கிறதுக்கு நாம் அவன் நமக்கு ஞானம் கொடுத்தாதான் நினைக்க முடியும். எப்படி இந்த அத்திவரதன் சுவாமி இந்த ஒரு மண்டல காலம் வெளியில் எழுதியிருக்கார். இவர் நமக்கு சேவை கொடுக்கணும்னு அவர் நினைச்சாதான் நமக்கு சேவை கிடைக்கிறது. நேற்று கேள்விப்பட்டாடியேன் 3000 ரூபா டிக்கெட் வச்சுருக்குவா 7 மணி நேரம் கியூ இருந்து திரும்பி வந்துட்டாலாம்.
அந்த மாதிரி அவளுக்கு அந்த பாக்யமானது விசேஷம் கொஞ்சம் இவனிடத்தே கம்மி ஆயிடுத்து. கூட்டம் இருக்குன்னது வேற இருந்தாலும், எப்பேற்கொட்ட கூட்டம் இருந்தாலும் அவன் சங்கல்பித்தா ஒரு க்ஷண நேரம் நமக்கு சேவை கொடுக்கறதுக்கு. இவாளுடைய பிராரப்தமானது துரத்தின்றே போயின்னு இருக்கு, அதனாலே சேவை கிடைக்கல. அதுதான் அந்த சேவை கொடுக்கறதுக்கும் அவனை நாம் நினைப்பதற்கும் அவனே அனுகிரகம் பண்ண வேணும். அதான் ஒரு சின்ன விஷயம் ஒரு ஆச்சாரியன் வாக்குலேருந்து எடுத்து சொன்னால் சட்டுன்னு புரியும். இது நான் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஞானத்தை அளவிட்டு பெருமாளை சொல்ல முடியாது. இதில் ஆழ்வாராதிகள்லேருந்து சொன்னால் சட்டுன்னு புரியும். அஸ்மத் ஆச்சாரிய ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் ரங்கராமன் மகாதேசிகன் மதுரையில் வந்து சங்கல்பம் போட்டிருந்தார். அப்போது அங்கேருந்து பெரிய திருமொழிக்கு வியாக்கியானம் எழுதி அனுப்பிச்சுருந்தார். மாதம் மாதம் இந்த ரங்கநாத பதிகா சஞ்சிகைக்கு அருள்மொழி என்ற பேரில் ஆச்சாரியனுடைய வாக்கு முதல் ரெண்டு பேரில் பிரசுரமாகும். இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு எழுதி அனுப்பணும்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் கொஞ்சம் வயோதிகத்தினால கொஞ்சம் விஸ்மரதியாக இருந்துட்டார். நாளைக்கு அனுப்புகிறேன் நாளைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி ஆயிடுத்து. ஒரு நாள் திடீர்னு பிம்மாலை என்னன்னா என்னடா அது அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி அனுப்ப முடியலையே அப்படின்னு ஒரு இது பக்கத்திற்கு வந்து ஞாபகத்தின் அடியேன் அந்த பாதுகைக்கு வியாசம் அனுப்பலை இன்னும் அப்படின்னா அடுவடோ மறந்து போயிட்டேன்டா எல்லாம் பெரும் அனுகிரகம் அப்படின்னு சாதிச்சாராம். அங்கே மதுரை பிரான்ச்சுக்கு அப்போ தான் ஆசிரமம் கட்டி ஒரு ஸ்தாபகர் ஒருத்தர் இருந்தார், ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன அடியேன் மறந்து போனதை பெருமாள் அனுகிரகம் சாதிச்சார் ஆச்சாரியர்னு கேட்டால், எனக்கு ஞாபகப்படுத்துறதும் அவன்தான், எனக்கு மறக்கடிக்கிறதும் அவன்தான் சுவாமி, அதுவும் அவனதின் அருளே அப்படின்னு நம்மாழ்வாருடைய அந்த திருவாமிழ் பதத்தை எடுத்து காட்டினாரான் அஸ்மத் ஆச்சாரியர் ஸ்ரீமுட்டினம் பெரியாண்டவன். அப்படி நமக்கு ஞாபகப்படுத்துறதும் அவன்தான், நமக்கு ஞாபகத்தை மறக்க அடிக்கிறதும் அவன்தான். ஏன்னா எப்படி அப்படின்னு கேட்டாக்கா இந்த ஞானமானது அவன்கிட்டேந்தான் நமக்கு வருது. ஏன்னா நாவிரள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியமாக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே அப்படின்னார். அழிக்கிறதும் அவன்தான் அழிக்கிறதும் அவன்தான். இந்த பாதத்தை ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல இதை சொன்னால் அன்வயமாகும். எப்படி நம் பெருமாளை நினைக்கிறோம் அப்படின்னா, அவன் வந்து நீ என்னென்ன என்று அவன் திருவுள்ளப்பத்தினாலே ஒழிய நாம் இந்த ஜீவன் அந்த பரம்பொருளை நினைக்க முடியாது. அதான் திருமேஷப்பிரான் ரொம்ப அழகாக சாதிச்சார். இறந்துரைப்பதுண்டு வாடி ஏமனே நிரத்தமா வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர் பரந்த சிந்தையொன்று நின்று நின்னபாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. இது மேலோட்டமான அர்த்தம் பார்த்தா நான் ஒன்றை நினச்சேன்னு நீ நினச்சிக்கோ பெருமாளே அப்படின்னு சொல்லிடுவா சட்டுன்னு அர்த்தத்தை பாசுரத்தை அன்மயத்தை பார்த்துட்டு. ஆனால் அதுக்கு தாத்பரிய அர்த்தம் அது இல்லை. பெரியவாடி எனக்கு உபதேசம் பண்ணதாக இங்கே விஜாபிக்கிறாடியேன், வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர் பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்ன பாத பங்கஜம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும். நீ நினைக்க வேண்டும் பதத்துக்கு இந்த ஜீவன் அந்த பரமாத்மாவை நினைக்க வேண்டும் என்று அந்த பரமாத்மா நினைத்தால்தான் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை நினைக்க முடியும். கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கோ அப்படின் விண்ணப்பம் பண்ணுறது. இன்னும் ரொம்ப கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணி சொல்கிறேன். பெருமாளை நம்ம நினைக்க வேண்டும் என்றால் அந்த பெருமாள் இந்த ஜீவன் என்னை நினைக்க வேண்டும் என்று சங்கல்பித்தால் ஒழிய பெருமாளுடைய ஞாபகம் இந்த ஜீவாத்மாவுக்கு வராது. இதுதான் பாசுரத்துடைய தாத்பரியார்த்தம். நீ நினைக்க வேண்டுமே என்ன பதத்துக்கு இப்படி தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதுதான் சுவாமி இங்கே சொல்கிறார். ஆழ்வாருடைய அப்பேற்பட்ட பாத்திரத்துக்கு ஒரு பேரில் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் இந்த திருச்சின்னமலையில். நினைக்க நமக்கின் அறிவு தந்தார் வந்தார்னு சொன்னார். நம்ம அவனை நினைக்க வேண்டும்னா அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த அத்திவரதன்னு சாய்கிறார் இங்கே. அடுத்தது நிலை நின்ற உயிர் தோன்ற இணைந்தார் வந்தார். இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த மகார வாட்சத்தன்றிருக்கானே இந்த ஜீவாத்மாவுக்கு என்றும் அழிவே கிடையாது. இது நிலை நின்ற உயிர்னு சாய்க்கிறார் சுவாமி மங்களாசாசம். இந்த நிலையான உயிர் இது வந்துடுத்துனா இது மாறி மாறி வந்துன்ட்ருக்கு. எப்போ பெருமாளுக்கு எப்போ கொடுத்த போது வந்தது. இதுக்கு அழிவு இல்லை. ஏன்னா இதனுடைய காப்பாளன் ரட்சகன் யாருன்னு கேட்டால் நம்ம சிவபதி.
அவரிடத்தில் போய் சேர்க்க வேண்டியது. அது சேர்க்குற வரைக்கும் சுற்றின்றே இருக்கும், இந்த பிராகத மண்டலத்தில் சுற்றின்றே இருக்கும். எத்தனை எத்தனை பிறவி மாறி மாறி பலவிரப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு சுற்றி வந்துட்டுருக்கும். எப்போ ஒரு நல்ல ஆச்சாரியால் கிடச்சி ஒரு சரணாகதி என்ற உபாயத்தை இந்த மனுஷ சரீரம் அனுஷ்டிக்கிறதோ அப்போதான் இது பெருமாளுடைய திருவடிக்கு போய் சேரும். அதான் இதுக்கு வந்து அழிவற்றது, ஜீவன் அழிவற்றது நம்ம சம்பிரதாயம். இதில் சுயம் பிரகாசமாய் சங்கல்பித்தான், இவனுக்கு வரும்போதே தெரிஞ்சு போகிறது இங்கே. அதாவது தர்மி, தர்மியோட ஞானம், தர்மபூத ஞானம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தார். அது நினைந்தான்ற பதம் அவன் நினைக்கணும் இங்கேயும். இதுதான் சுவாமி தேசிகன் திருவுள்ளம். இந்த ஜீவன் என் கைங்கிறது வரணும் அப்படின்னு அவன் சங்கல்பிக்கிறான். இந்த சங்கல்பந்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கறது. நம்மளே நம்மளை தெரிஞ்சுக்கிறோம், ஓ இத்தனை எத்தனையோ பிறவி பிறந்தோம், இந்த ஆச்சார வம்சத்தில் நம்ம வந்திருக்கோம், நம்ம பரம்பரைக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் ஆச்சாரியன் ஸ்ரீமத் ஹரிசிங்கர் ஆச்சாரியன் அப்படின்னு ஞானம் பிரகாசமாய் தெரியறது நமக்கு. ஏன்னா முன்னோர்கள் கடைப்பிடிச்சிருக்கா அந்த சாஸ்திரத்தை கடைப்பிடிச்சிருக்காவா, நம்ம ஆச்சாரிய பரம்பரை இதுன்னு சொல்லி கொடுக்குறா, இது நமக்கு நேரடியாகவே தெரியறது. நம்ம பிராமணன் வேத அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திதியில் நம்ம வந்திருக்கோம், தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்த தர்ம ஞானத்தையும் தர்ம பூத ஞானத்தையும் கொடுக்கலாம் பெருமானந்தத்தில். அதுதான் சுவாமி இங்கே சாய்க்கிறார், இது அழியாத வஸ்து இந்த ஜீவன், என் திருவடிக்கு வந்து சேரணும், அதனால் நிலையானதுன்னு சொன்னார். அதான் இங்கே அழகாக சொன்னார் சுவாமி, நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார் அப்படின்னர். அடுத்தது எனக்கு இவர் நானிவர்க்கன் இனியார் வந்தார். அதாவது எனக்கு இவர் சுவாமி, இந்த ஜீவனுக்கு, எனக்கு என்ற பதம் இங்கு ஜீவனை குறிக்கிறது, எனக்கு இவர், இவராகி இந்த பரதன் இருக்கானே இவர் எனக்கு சுவாமி அப்படின்னு சொல்லுங்க. அதாவது சேஷத்துவ ஞானம், பெருமாள் சேஷியாயிருக்கான், பெருமாளும் பிராட்டியும் நமக்கு வந்து காப்பாள தான் இருக்கா, நாம் அவருக்கு அடிமை செய்ய கடமைப்பட்டோம், அவருக்கு நாம் அடிமை செய்யவே இங்கே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது அடிமைப்பட்டேர் உனக்கு என் பாக்கியத்தாலினி அப்படின்னு ஆழ்வார். அது மாதிரி இந்த சேஷத்துவ ஞானம், இந்த ஜீவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண மட்டுமே படைக்கப்பட்டிருக்கு, அதற்கோசரமே நல்ல பரம்பரையில் பெருமாள் நம்மளை அவதரிக்க செய்கிறான், நல்ல ஆச்சாரிய பரம்பரையை காட்டி கொடுக்கிறான், அவா திருவடி மூலமாக இந்த பரத்தை ஒப்படைக்க வைக்கிறான். அதன் காரணமாக நமக்கு ஸ்ரீவைகுண்டம் என்ற கலங்கா பெருநகர் அந்தமிலா பேரின்பத்தை அளிக்க பெருமாள் வரப்பிரசாதியாய் வரந்தரும் மாமணி வண்ணனாய் காத்துருக்கான். அதான் இந்த ஞானமானது, இந்த ஜீவன் எனது, என்னுடைய ஜீவன் என்று எண்ணம் இல்லாமல் இந்த வஸ்து பெருமாளுக்கு சேர வேண்டியது, அவனுக்கு கைங்கிரம் பண்ணவே பெருமாள் இதை படைச்சிருக்கான்ற ஞானம் வந்ததுன்னா அதுதான் எனக்கிவர் சுவாமி, எனக்கிவர் நான் இவர்க்கு, இந்த ஜீவன் பெருமாளை சேர்ந்தது, இந்த பெருமாள் இந்த ஜீவனை ரட்சிக்க இருக்கான்ற எண்ணம் விசுவாசம் வரணும் நமக்கு. அதுதான் அடிமைப்பட்டேன் உனக்கு என் பாக்கியத்தாலினின்னு ஆழ்வார் சாய்ச்சார். இந்த அடிமை பெருமாளுக்கு என்ற அடிமையானது நம்மளோட சுகுர்த விசேஷத்தாலே கிடச்சிது. இனி வந்து இந்த மகாரவாசப்தனான இருக்கானே, இந்த ஜீவன் இருக்கானே, அவன் அகாரவாசப்தனான பெருமாளுக்கு என்றுமே அடிமைப்பட்டவன். அதாவது இன்னும் என்ன சொன்னால், எனதென்பதும் யான் என்பதும் என்று தனதன்று தன்னையும் காணாது அப்படின்னு சுவாமி தேசிகன். எனதென்பதும் யான் என்பதும் இன்றி, இது என்னது, நான் என்ற அகங்காரம் ஒழிய வேணும். ஏன்னா நமக்கு மேலே சேஷியா பெருமாள் பிராட்டியும் சேர்ந்து இருக்க அந்த இடத்துல. அதனால் இந்த ஞானம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுதான் எனக்கு இவர், நான் இவர்க்கு என்ன இனியார் வந்தார். இது எப்போது பெருமாள் இனியாராக ஆகிறான் அப்படின்னாக்கா, அப்படி நாம் நினைக்கிறோம், நாம் பெருமாளுக்கு அடிமைப்பட்ட தாசபூதன் என்ற நினைவு இருக்கும்போது பெருமாளுடைய முக உல்லாசம், பெருமாள் சிரிக்கிறாராம், அதான் இனியார் வந்தார்னு பதத்தை போட்டாருங்க. பெருமாளுக்கு அதுவே பரம போக்கியமாக இருக்கு. அடுத்த பதத்தை எழுத்தொன்றில் திகட நின்றார், எழுத்து ஒன்றில் திகட நின்றார். பிரணவம், பிரணவத்திலே மூணு எழுத்து சேர்ந்தது தான் பணம், அகார உகாரம் அகாரயதி அப்படின்றார். அகாரம் உகாரம் மகாரம், அதாவது எப்படின்னு பார்க்க அந்த இடத்துல அகாரமானது பெருமான் சொல்கிறது, உகாரமானது பிராட்டியை சொல்கிறது, மகாரமானது ஜீவனை சொல்கிறது.
இந்த அகாரமே நான் உனக்கே நாம் ஆட்சைவோம், அவனுக்கு மட்டும்தான் இந்த ஜீவன் சேஷம். ஆனால் இந்த உக்காரத்தை அகாரத்தோடு சேர்க்கும்போது பெருமாளுக்கும் பிராட்டிக்குமே இந்த சேஷபூதனான தாசபூதனான ஜீவாத்மா அடிமைப்பட்டவன்ற விஷயம் அங்கே பிரணவத்தில் வருது. அதுதான் எழுத்து ஒன்றில், பிரணவம் என்ற எழுத்து ஒன்றில் திகழ நின்றான்னா பிரணவத்திலே பெருமாள் சஞ்சரிக்கிறான், அவன் வாசம் பண்ணுறான்னு அர்த்தம். ஏன்னா பிரணவமானது அந்த பெருமாளும் இந்த ஜீவனும், பெருமாள் பிராட்டு ஜீவன் மூணும் சேர்ந்தது தான் பிரணவம். இந்த பிரணவம் அகார சப்தம் ரோகத்தை ரட்சிக்கிறது பெருமாள், பிராட்டு சகிதமாக ரட்சிக்கிறான். லோகத்திலே சேர்ந்தது என்ன? சேத்தன வஸ்துக்களும் இருக்குது, அச்சேதன வஸ்துக்களும் இருக்குது, இந்த ஜீவாத்மா எல்லாமே அவன் ரட்சிக்கிறான். அதனால் எழுத்து ஒன்றில் திகட நின்றார். இங்கே பாசுரத்தில் என்ன பார்க்க, அனைத்துக்கும் அதிபதி என்ற பதத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சித்தல்னு வருது. இது சேஷம் பெருமாள், விபுத்துவம் இருக்குது, அவன் அகாரவா சப்தன். அடுத்து திருமகளை திணைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார்னா உகார சப்தம் வருது, பெருமாள் பிராட்டி சகிதன் எப்பொழுதும் தெரிஞ்சுக்கிறோம். அடுக்கு நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார், உயிர்னு ஒரு பதம் போட்டார். உயிர்னா இந்த ஜீவனை பெருமாள் படைக்கிறான்னு சொன்னார், அவன் மகாரவா சப்தனா போயிட்டான். அதனாலே அணுவா இருக்கான் பெருமாள், விபுத்துவம் நம்ம அணுத்துவம். அதனால ஜீவனையும் சொல்லிட்டார், அகார உகார மகாரம் அப்படின்னு ஆச்சு. அடுத்து எனக்கு இவர் நான் இவர்க்கென்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரணவத்தின் அர்த்தம் மொத்தமும் ரொம்ப சங்கிரகிச்சு அற்புதமாக ஒரு பெரிய விளக்கமாக நமக்கு கிடைக்கிறது. அதான் இது அகார உக்கார மூன்று எழுத்து சொன்னார் பெரியாழ்வார் சாதிச்சார். மூன்றெடுத்ததனை மூன்றெடுத்ததனால் மூன்றெடுத்தாக்கி மூன்றெடுத்தை அன்று கொண்டிருப்பார் இரக்கம் நன்குடையம் புருவாத்தவன் இறக்கை அப்படின்னு சொல்லி கண்டவண்ணன் கடையிற பாசுரத்தில் அழகா பெரியாழ்வார் இந்த மூன்று எழுத்தை காட்டுறார் நமக்கு. அகார உக்காரம் அகாரத்தை காட்டி ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்கிறார். அதனால் இந்த பாசுரத்தே நமக்கு விளங்கினது என்னன்னு சொன்னாக்கா, பெருமாள் அகாரவா சப்தன், பிராட்டிய பிரியாதவள் அவள் உகாரவா சப்தம். அவளுக்கு நமக்கு இந்த நிலை நின்ற உயிர் தோன்ற என்ற பதத்தினாலே மகாரமான ஜீவனையும் பெருமாள் படைக்கிறான். அவன் எதற்கு படைக்கிறான்னா அவனுடைய சந்தோஷத்துக்கே படைக்கிறான். இது எல்லாம் எங்கே தொக்கி நிற்கிறதுனாக்கா எழுத்து ஒன்றில் திகட நின்றார்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். ஓர் எழுத்தான அந்த பிரணவத்திலே பெருமாள் இருக்கான் அப்படின்னு காட்டி நமக்கு இந்த பாசுரத்தை நம் சுவாமி தேசிகன் தலைக்கற்றர். அடுத்த பாசுரத்தை நாளைக்கு சேர்க்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாத கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.